ஓம் சரவணா பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் எனது குருநாதரின் பொற்பாத கமலங்களையும் பணிந்து இந்த பதிவினை சிறப்பாக பதிவிடுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் வருகிற 2023 12 ராசிக்கும் சனிப்பெயர்ச்சியால் நடைபெறவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெல்ல தெளிவாக காணவிருக்கிறோம். சனிப்பெயர்ச்சினாலே நம்ம அஞ்சுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சனிப்பெயர்ச்சியா சனி நமக்கு என்ன செய்வாரோ என்ற அச்சம் அனைவருக்கும் இருக்கும். யாருமே வந்து அந்த அச்சம் கொள்ள வேண்டாம். ஏன்னா சனியானவர் விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம், கர்மக்காரகன் சொல்கிறோம். இதை இவர் செயல்படுத்துவதற்கு இரு கிரகங்கள் துணை புரிகின்றன. அவங்க தான் வந்து நம்ம பிக்பாஸ் நாயகர்கள். அவங்க இல்லாட்டி இதை வந்து இவர் செயல்படுத்த போகிறது கிடையாது. பிக்பாஸ் நாயகர்களான ராகு கேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒவ்வொரு ராசியில் பயணிப்பாங்க. அந்த ராசிகள் நமக்கு என்ன பாவமாக வருகிறதோ அதை தொட்டு அவங்க வந்து ரைட்டப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை ரைட்டப் பண்ணிவிட்டு நம்ம சனி பகவான்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் வந்து டாக்டர் பார்க்குற மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நம்மளுக்கு மருந்து எழுதிடுவார். அது எப்படி எழுதுவார்? 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு வரக்கூடிய, அஷ்டம சனி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு நாம் செய்த ஊழ்வினைக்கு ஏற்றாற் போல் நன்மையான பலன்களா தீமையான பலன்களான்னு ரைட்டப் பண்ணிவிடுவார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், 7.5 சனி வந்துருச்சு அதனால தான் என் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்றைக்கும் நேர்மையான வழியில் சத்திய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு செல்லும் பொழுது சனி பகவானை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட இந்த சிறப்பான சனி பயிற்சி வருகின்ற தை மாதம் 2023 ஜனவரி 17 செவ்வாய்க்கிழமை மாலை 4:10 அளவில் நடைபெறவிருக்கிறது. இவர் கால சக்கரத்தின் 10 இடத்திலிருந்து கால சக்கரத்தின் 11 இடம் எனும் வரவுஸ்தானமாகிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது ஒரு காற்று ராசி. அங்கு அவர் ஆட்சி மூல திரிகோணம் பலம் அடைகிறார். சனி மந்தன் அல்லவாமா அப்படின்னு கேட்கவே வேண்டாம். இந்த காலகட்டம் அவர் வேகமாக செயல்படுவார். சனியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு செயல்பாடை கொடுக்குற வரைக்கும் இவன் இதற்கு தகுதியானவன் தானா என்று சோதனைகளை செய்வார். அதற்கு பிற்பாடு அந்த செயல்பாட்டை நம்மளுக்கு கொடுத்த பிறகு, அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்த பிறகு அதை நம்ம தக்க வைத்துக் கொள்கிறோமா, அதற்காக நம்ம சரியான முறையில் நடந்து கொள்கிறோமா, உழைக்கிறோமா என்பதையும் அவர் கண்காணிப்பார். அப்படி நம்ம சிறப்பாக செயல்படும் பொழுதுதான் அந்த பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். அதனால்தான் சனி பகவான் வந்து தாமதமாக கொடுப்பார். ஏன்னா சனைச்சரன், அவர் வந்து சனைச்சரன், மெதுவாக நகர்பவர். அதனால் அவருக்கு சோம்பலை களைத்து உழைக்கும் பொழுது தான் சனியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுவார். நான் பல மாத பதிவுகள்லாம் சொல்லுவேன், சனி என்பவர் தொழிற்காரகன், நீங்கள் சோம்பலை களைத்து உழைக்க முற்படும் பொழுது அவர் சிறப்பாக செயல்படுவார். ஏதாவது ஒரு செயலை செய்து கொள்ளணும், இது கொண்டே இருக்கணும், இல்லைன்னா அவர் வந்து நம்ம முடக்கி போட்டுருவார் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏற்பட்ட சனி பெயர்ச்சி வந்து நம்ம திருக்கணிதம் வந்து துல்லியமாக இருப்பதனால நம்ம திருக்கணிதம் முறைப்படி பின்பற்றுவதனால் வருகின்ற ஜனவரி மாதம் இந்த பெயர்ச்சி நடைபெறவிருக்கிறது. ஆலயங்களெல்லாம் பெரும்பாலும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பின்பற்றுவாங்க. அதனால் வந்து வாக்கிய கருதப்படி நமக்கு மார்ச் மாதம் இந்த சனிப்பெயர்ச்சி நடைபெறவிருக்குது. பங்குனி 15 மார்ச் 29 புதன்கிழமை அன்று நடைபெறவிருக்குது. அதனால் நமக்கு திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன்களை வாரி வழங்கப் போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெளிவாக காணவிருக்கிறோம். பதிவின் இறுதியில் இதற்கான பரிகார முறைகளும் சாத்வீக முறையில் எப்படிலாம் நம்ம நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம் விரிவாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு வர இருக்கின்ற 2.5 ஒரு சிறப்பான காலம். இந்த காலகட்டங்களில் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம வாழ்வின் முன்னேற்றத்திற்கு சிறப்பான அடித்தளத்தை அமைத்து கொள்ளலாம். சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர், அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு சிறப்பான நிலையில் இருந்து அப்படின்னும் பொழுது மற்ற நவகிரகங்கள் கை கொட்டி கொண்டு வேடிக்கை மட்டுமே பார்க்க செய்யும். அதனால் இந்த சனி பெயர்ச்சி ஒரு சிறப்பான பெயர்ச்சின்னு சொன்னால் அது மிகவே கிடையாது. துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சம சனி பல யோகங்களை தர வந்திருக்குது துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், பல சில காலங்களாக, ஏன்னா
சென்ற காலகட்டங்கள்லாம் மர்த்தாசிரம சனி, இவங்களுக்கு சனி வந்து சுபராகவே இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு இந்த தசாபுதிகள்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு கடனில் மாட்டி முடித்திருப்பார்கள். அதே போல் ஒரு தாயின் உடல்நல ஒரு குறைவு, ஒரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு தடை தாமதம், அதே போல் ஒரு சரியான ஒரு வேலை அமையாதது, ஒரு கடனில் மாட்டி கஷ்டப்பட்டு கொண்டது, தாய் வழி உறவுகளுடன் ஒரு பிணக்கு, இல்லை தாயோடைய ஒரு கருத்து வேறுபாடு, அனைத்திலும் ஒரு தடை தாமதம், வரவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்து பெரிய கடனில் இதே போல் பெரிய கடனில் மாட்டி கொண்டிருந்தது. அவங்களுடைய உடல்நிலையே ரொம்ப உள்ள சோர்வு, உடல் சோர்வு அதிகம் காணப்பட்டுச்சு. என்னம்மா எங்கே போனாலும் ஒரு பெரிய பிளாக்காக இருக்கே, அது கேட்டால் இருப்பால எங்களுக்கு ராகுவும் கேதுவும் அமர்ந்து வேற எங்களுக்கு எந்த ஒரு நிலையிலையும் முடிவெடுக்க முடியாத நிலையாக இருக்குதே அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த என் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு வருகின்ற 2023 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பல யோகங்களை அதிர்ஷ்டத்தை தர வருந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5 இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், இது வந்து இறைவனின் அருள் நிறைய பெற்றிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் அந்த இடத்தின் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அது 4 இடத்திற்கு வரவு ஸ்தானமான 5 இடம், 2 இடம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கெரியரை பார்ப்போம். கெரியரில் இது வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடையாது, ஒரு தடை தாமதம், தொழிலில் எனக்கு எந்தவித ஒரு முன்னேற்றம் மாற்றம் எதுவுமே இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் தொழிலை சார்ந்து எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் ரொம்ப சிறப்பாக செயல்படும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக மணிமணியாக நல்ல ஒரு வியூகத்தை அமைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலை ரொம்ப அருமையாக இருக்கும், அங்கே உங்களுக்கு ஒரு PR கிடைப்பது, அங்கே உங்கள் வாழ்க்கையின் தரம் மேம்படுவது. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் ரொம்ப சிக்கல்மா, ரொம்ப தடை, எதையுமே இந்த தடைகளை தகர்த்து எறிவதற்கு வந்திருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி. என்னுடைய பலன், என்னுடைய பூஜா பலன், என் முன்னோர்களுடைய பலன், என் தாய் தந்தை செய்த பலன் அப்படின்னு இந்த பலன்கள் எல்லாம் நீங்கள் செய்த பலன்களும் உங்கள் முன்னோர்களின் பலன்களும் இப்பொழுது 1-2 உங்களுக்கு பாக்கியமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் சிறப்பாக வழங்க இருக்கிறார். 11 இடம் எனும் லாபம், எதிலும் வெற்றி, அதில் மனநிறைவு. பட்ட கஷ்டத்துக்கு இவ்வளோ நாள் நான் வந்து பட்ட கஷ்டம், நான் எப்போ எனக்கு ஒரு எதிர்காலம் வரும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தேன் அப்படி சொல்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம், இந்த 2.5 மிக சிறப்பான கோல்டன் பீரியட். அதனால் திட்டங்களை தீட்டுங்க, சிறப்பாக செயலாற்றுங்க, உங்களுக்கு வெற்றி கொடி நாட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். படித்த பட்டதார் இளைஞர்களுக்கு இது வரைக்கும் ஒரு வேலையேனாலும் இப்போ உங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை, நான் ஒரு தரம் என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லைம்மா, நான் ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு உங்கள் படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் உண்டு. இது வரைக்கும் வந்து அவர் 3 இடத்தை பார்க்க போகிறார், இப்போ 5 இடத்திற்கு வந்து அவர் 3 பார்வையாக 7 இடத்தை பார்ப்பார். அப்போ கூட்டுத்தொழில் இது வரைக்கும் பிரச்சனைங்க, கூட்டுத்தொழில் இது வரைக்கும் சரியில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கூட்டுத்தொழில் இருக்கக்கூடிய பிணக்குகள்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைப்பது, வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்தவர்களுக்கு அந்த வெளிநாட்டு தொடர்பான ஒரு பன்னாட்டு வணிகத்திலிருந்து ஒரு வெளிநாட்டு வணிகத்திலிருந்து அனைத்தும் சிறப்பாக இருப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம். ஒரு வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கை, அதுவும் சிறப்பு. பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, இல்லை வீட்டில் ஒரு ரெனவேட் பணியாவது நடக்கும், ஒரு வீட்டில் ஒரு பழுதுபார்ப்பு வேலையாவது இந்த காலகட்டம் நடக்கும், வீடு வந்து வாங்கிறது, முதலீடுகள் செய்வது. இந்த சனிப்பெயர்ச்சியானது 2 இடத்தையும் இவர் பார்ப்பார் 10 பார்வையாக. அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 3 விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், வாக்கில் யாருக்கும் நம்மளுக்கு தெரியாமல் வாக்கை கொடுத்துடக்கூடாது, பேச்சு வார்த்தையிலே நம்ம கவனம் இருக்கணும், ஜாமீன் கையெழுத்து, ஒரு பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போய் தேவையில்லாத இடத்துல முதலீடு பண்ணிடுறது, இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி உறவுகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அது வீட்லேயே இருந்தாலும் கொஞ்சம் வெளியிடங்களாக இருந்தாலும் அக்கம் பக்கம் 3 நபர் தரையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி யார் பேச்சையும் கேட்டு கணவன் மேலே கோவப்படுறதோ, இல்லை கணவன் மனைவி மேலே கோவப்படுறதோ, இல்லை மனைவி கணவன் மேலே கோவப்படுறதோ, உங்கள் யார் 3 நபர்னாலே அடுத்தவங்க 3 நபர் தான், நீங்கள் உங்கள் மனைவியை தவிர வெளியால் யாருமே உங்களுக்கு அது உறவாகவே இருந்தாலும், அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்ம மச்சான் மாமியார் இருந்தாலும் 3 நபர் தான். அவங்க சொல்ல வந்து நீங்கள் இருவரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். உங்களுக்குள்ள மற்றவர் பேச்சை கேட்டு கணவன் மேலே மனைவி கோவப்படுவதோ, இல்லை மனைவி மீது கணவன் கோவப்படுவதோ, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை மட்டும் வராமல் நீங்கள் பார்த்து கொண்டால் உங்கள் இல்லற வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்க படிப்பு, அவங்க எதிர்காலம், அவங்களுடைய தொழில், அதற்கான ஒரு முதலீடு செய்வது,
செய்வது இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு முதலீடு செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு ஆடை ஆபரணத்தில் ஒரு பொன்பொருள் சேர்க்கை, ஒரு பணம் முதலீடு பண்ணுறது, எதிர்கால திட்டங்கள், ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடும் அதை லாங் டைம் ஒரு ஏர்னிங் வரும், அந்த மாதிரி ஒரு தொழிலில் இந்த காலகட்டம் அமையும். உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து திட்டங்களுக்கும் சிறப்பாக ஒரு வியூகம் அமைத்து யார் கையையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த ஒரு பொருளாதாரத்தை நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு கையிருப்பு பணத்தை ஒரு முதலீடாக நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு சிறந்த புத்தி யுக்தி இப்பொழுது உங்களுக்கு செயல்படும். அந்த அளவுக்கு அதாவது ஒரு சோர்ந்து போயிருந்தவனுக்கு ஒரு இறைவனோட அருள் கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஆகிடுவான் இல்லையா, அப்படி உங்களுடைய உள்ளமும் மனமும் உங்களுடைய புத்தியும் மிக சிறப்பாக வேலை செய்யும். அதனால் இந்த காலகட்டம் என்னென்ன நல்ல காரியங்கள் நீங்கள் செய்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு செய்து வைத்திருந்தீங்களோ அதையெல்லாம் மடமட மடமென்று நீங்கள் செயலாற்றணும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஈசன் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டம் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வைங்க, குலதெய்வத்தை போய் பார்ப்பீங்க, இது வரைக்கும் குலதெய்வமே எனக்கு தெரிலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களை நாடி அந்த குலதெய்வம் வரும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் எடுத்தது, ஆன்மீக பயணங்கள் போவது, ஒரு கோயில் குலதெய்வங்களுக்கு, இதே வயதானவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைப்பது, பெண்மணிகளுக்கும் நல்ல ஒரு மனநிறைவு, ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருப்பது, உங்களுக்கு அதிர்ஷ்டம், எது வரைக்கும் நான் அதிர்ஷ்டமே கிடையாது எனக்கு இருக்கா அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் அதிர்ஷ்டசாலி. ஏற்கனவே வந்து இந்த துளாராசி அன்பர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஜனவசியம் கொண்டவர்கள், ஏன்னா அது ஒரு பஜார் ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடையில் கூட்டமே இல்லை, அந்த கடையில் வந்து துளாராசிக்காரங்க இருந்தாங்கன்னா போய் ஒரு பொருள் வாங்க போனாங்கன்னா காலியாக இருந்த கடையில் இன்னும் 10 பேர் கூட வந்துடுவாங்க. அதனால் எப்போவுமே ஒரு வரி இருக்குது, துளாராசி அன்பர்களை நம்ம சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும்பொழுது நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு மனநிறைவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவங்கள வந்து என்றைக்குமே வந்து அவங்கள வந்து ஒரு மன தொய்வு அடையக்கூடாது. அப்போ அவங்க நல்லதே நினைத்து நல்லதே செயல்படுத்தும் பொழுது அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வெளிநாட்டு பயணங்கள், தொழில் சார்ந்த ஒரு பயணங்கள், இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு நான் ஒரு இடத்துல என் ஒரு குடும்பம் ஒரு இடத்துல இருந்து அப்படி சொன்னாங்களாம், இப்பொழுது குடும்பத்துடன் இணைவது, மகிழ்ந்து கொள்வது, ஒரு மனமகிழ்வுக்கான உங்களுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது, நான் சந்தோஷமாக இருக்கேன் என் குடும்பத்தோடு இருக்கேன் என் உறவுகளோடு மற்றபடி உங்களுக்கு தொழில் 30 வருடத்திற்கு ஒரு தடவை உங்களுடைய பஞ்சமஸ்தானம் வேணும் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சுபமான யோகமான பலன்களையும் வாரி வழங்க வந்திருக்கிறார். அதனால இந்த காலகட்டம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அரசியல் துறையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பது எல்லாமே ஒரு நேர்மையான வழியில் போயிடணும். நேர்மையான வழியில் போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் அவங்களுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நீண்ட கால திட்டங்களை எல்லாம் போட்டு வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் போடுற ஒரு வியூகம் ஒரு திட்டம் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் லாங் டைம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான சனி பெயர்ச்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் என் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு தொட்டது துலங்கும் பொற்காலமான நேரம் அது. திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், எல்லா விதத்திலையும் ஒரு கூட்டுத் தொழிலாகட்டும் இதுக்கெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், நம்மளுக்கு வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதே போல் குடும்ப உறவுகள் கிட்ட வார்த்தைகளில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மூன்றாவது நபர் தலையீடு இல்லாதவாறு பார்த்து கொள்ளும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ, குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ, அதே போல் கோளறு பதிகம் கேட்கும் பொழுதும் சனீஸ்வர பகவானுக்கு தேவையான பின்னாடியே வந்து கொண்டிருக்கு, அதற்கான ஒரு எளிமையான பரிகாரங்கள் அதையெல்லாம் பின்பற்றும் பொழுது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவும், அதுவும் உங்கள் கட்டத்தில் இன்னும் அவர் சிறப்பாக அமர்ந்து விட்டார் சொல்லக்கூடிய பலன்களில் இன்னும் உங்களுக்கு பல மடங்குகள் அதிகரித்து சிறப்பான யோகமான வாழ்க்கை பெற்று மிகவும் அதிர்ஷ்டசாலியாக திகழ்வீர்கள் என்றால் அது மிகையே கிடையாது. 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய ஒரு பொதுவான பரிகாரம் சனி பெயர்ச்சிக்கு, ஏன்னா சனி கர்மக்காரகன், 12 ராசிக்கும் எல்லா பாவங்களுக்கும் மறைமுகமாக அவர் தொடர்பு கொள்வார். அதனால தான் நம்மளுக்கு பலன்களை கூட்டி கொள்ளவும் ஒரு சாதகமற்ற நேரங்களில் வந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் இந்த வழிபாடுகள் அனைவருக்கும் பொதுவே அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம திருநள்ளாறு தான் பெரும்பாலானோருக்கு தெரியும். அதனால் அந்த நல தீர்த்தத்தில் குளித்துட்டு அதனால் துணியை வந்து அங்கேயே கழட்டி போட்டக்கூடாது, அதற்குரிய
இருக்கக்கூடிய இடத்துல அந்த குளத்தை அசுத்தம் செய்யக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கங்கா தோஷம் பற்றிக்கொள்ளும். அந்த குளிக்கிற குளத்தை வந்து நம்ம தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். அங்கே நலன் தமயந்தி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த குளத்தை வந்து ஒரு 3 முறை சுற்றி வந்து அந்த குளத்தில் குளித்து அந்த துணிகளை வந்து நம்ம ஆடைகளை வந்து அதற்குரிய இடத்தில் வந்து நம்ம கலைந்து விட்டு வருவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு திருக்கொல்லிக்காடு, அதே போல் குச்சானூர், அந்த மாதிரி புகழ்பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு, எங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் இருக்கிறாரோ அங்கே இருக்க தலங்களுக்கு செல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஈசனை தான் முதல்ல வழிபடணும். ஏன்னா அவர் தான் கலெக்டர், இவர் தவாலி தான். நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு போனால், திருநள்ளாறு கோயிலுக்கு போனால் வரும் சனீஸ்வர பகவானை மட்டும் வணங்கிட்டு வந்தேன்னு வரக்கூடாது. ப்ரொசீஜரே வந்து நம்மளுக்கு என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஈசனை வணங்கி அவர்கிட்ட தான் நம்ம அப்ளிகேஷனையே கொடுக்கணும். அவர் சொல்வார், தவாலிக்கிட்ட சொல்கிற மாதிரி பிஏவை கூப்பிட்டு இதை பார்த்து நீ அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் இந்த காலகட்டம் திருநள்ளாறு சென்று வழிபடுவதும், சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும், பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தரும் பொழுதும், அதே போல் சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கிற சனீஸ்வர பகவானை நம்ம நேராக சுற்றும் மலமாக சுற்றி வரணும். கிளாக் வைஸாக ஒரு 9 முறை வந்து சுற்றி வந்து அவரை வழிபடுவதும் இதற்கான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது. இந்த எல்லை மூட்டை கட்டி போடுறது, எல்லை வந்து ஒரு சிலர் வந்து இது பண்ணி அந்த எரிப்பது, இதெல்லாம் செய்ய வேண்டாம். சுத்தமான ரெண்டு தூய்மையான நல்லெண்ணெயினால் ஏற்றக்கூடிய 2 தீபங்களை ஏற்றும் பொழுதே அங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை வந்து நம்மளாகவே போய் செய்யணும். அப்படி செய்யும்பொழுது சனீஸ்வர பகவான் சிறப்பாகவே மனம் குளிர்ந்துருவார். நமக்கு இந்த நம்ம சாலையோரம் இருக்கக்கூடிய வயதானவர்கள், கஷ்டப்படுபவர்கள், கூன் குருடு செவிடு யாராக இருந்தாலுமே, ஊனமுற்றவர்னு வந்துட்டா அவங்க அனைவருக்குமே நம்மளால் அவங்க சூழ்நிலையை அறிந்து நம்மளால் முடிந்த உணவு தானம், ஆடை தானம், பெட்ஷீட்டு, கொடை, செருப்பு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு உரிய உதவிகளை நம்மளாகவே சென்று செய்யும் பொழுது சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு ரொம்ப மனம் மகிழ்ந்து அளவிட முடியாத நல்ல பழங்களை வாரி கொடுப்பார்னு சொல்லலாம். தனி பகவான் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னே இருக்குது. அதனால் சனீஸ்வர பகவானை இந்த வகையில் வந்து நம்ம வழிபடலாம். அதையும் தாண்டி பெற்ற தாய் தந்தையரை வணங்குபவரை வந்து நல்லா பார்த்து கொள்பவருக்கு வந்து சனி பகவான் முதல்ல அருள் புரிவார். ஏன்னா தாய்க்காக தான் அவர் சூரியன் பகவான்கிட்டயே சண்டை போடுறாரு. ஆனால் தாயை வணங்குபவர்கிட்ட சனி பகவான் என்றைக்குமே சிறப்பாக செயல்படுவார். கடுமையான வார்த்தைகளை பேசவே கூடாது. அதே போல் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை குடும்பத்தில் சரிவர கடமைகளை ஒருவன் வந்து நிவர்த்தி செய்தாலே அந்த குடும்பத்தை தவிர்த்து முதல் கடமைகளை மறந்து சும்மா நம்ம சுற்றி திரிந்தால் அவங்கள தான் சனி பகவான் தண்டிப்பாரே தவிர, கட்டின மனைவியையும் தாயையும் பெற்றவரையும் குடும்பத்தையும் கண்கலங்காமல் பார்ப்பவர்களுக்கு முதல்ல வந்து துணையாக நிற்பவர் நம்முடைய சனீஸ்வர பகவான். 7.5 சனிக்கு என்னங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளியவருக்கு உதவுவதும் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பெற்றவரை பேணி பாதுகாப்பது தான் முதல் பரிகாரம். இதை நீங்கள் எங்கேயுமே கேள்வி கேட்பட்டிருக்க மாட்டீங்க, இது புதுசாக இருக்கும். உண்மையும் அதான். நான் ஏற்கனவே சொல்லுவேன், பெரியவர்களிடமும் குருமார்களிடமும் ஆசிகள் வாங்குங்க. நேரம் கிடைக்கும் பொழுது ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபடுங்க. ஒரு குருமாரை பின்பற்றுங்க. உங்களுக்குரிய குருமார் உங்களை தேடி வருவார். அவரை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களையே நீங்கள் அடையலாம். இந்த பழங்கள்லாம் பொதுவான பழங்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கிறாரு, அவர் உங்களுக்கு பொருளாதாரத்திற்கா இல்லை உயிர் ஸ்தானங்களுக்காக பாசிட்டிவாக செயல்படுகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி தொழில் நிறுவனங்களுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த தினங்களும் குறித்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்களும் போட்டு தரப்படும். அவரவருக்கு தேவையான சேவைக்குரிய கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.